بسم الله الرحمن الرحيم. அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த தொழுகை தான் என்ன செய்கின்றது, நாளை மறுமையிலே ஒரு அடியானிடம் முதலாவது கேட்கப்படக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. அதாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமிடம் கேட்கப்படக்கூடிய முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால், இது இந்த தொழுகையை பற்றி தான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கணும். தொழுகையுடைய அந்த கேள்விக்கு அவன் சீரான ஒரு பதிலை, சரியான ஒரு பதிலை அவன் அளித்து, அவன் தொழுகையிலே அவன் சீரானவனாக, சரியானவனாக, தொழுகையை பேணி பாதுகாத்தவனாக அவன் இந்த உலகத்தில் இருந்தால், அவனுக்கு நாளை மறுமையிலே ஏனைய விடயங்கள், ஏனைய கேள்விகள் எல்லாம் அவனுக்கு என்ன செய்யும், மிக இலகுவாக பதில் சொல்லிவிட்டு அவனுக்கு சுவர்க்கத்தை நோக்கி போகலாம் என்ற அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த தொழுகை என்பது வந்து ஒரு சாதாரணமான ஒரு வணக்கமாக, அதாவது நேரம் கிடைத்தால் செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக, அல்லது தோதுவாக இருந்தால் செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக நாங்கள் இந்த வணக்கத்தை எடுத்துக்கொள்ளாமல், இது வந்து ஒரு மூமினுடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்து அவனுடைய வாழ்க்கையில ஐந்து வக்தும் அவன் என்ன செய்யாக வேண்டும், தொழுதாக வேண்டும். அதிலும் குறிப்பாக ஆண்களை பொறுத்தவர்களை ஜமாத்து தொழுகை என்ன செய்ய வேண்டும், பேணி பாதுகாக்க வேண்டும், ஜமாத்துக்கு சென்றாக வேண்டும் என்ற இந்த உறுதி என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு வந்தாக வேண்டும் அன்புக்குரியவர்களே.